ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுடைய ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் பண்ணி அதுவும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதாவது election.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணிருது, ஸோ ஆன்லைன் மூலமாக நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம டாக்டிவி சென்டர்ஸ் மூலமாக அப்ளை பண்ணிருது, அந்த டாக்டிவி சென்டர்ஸுடைய அட்ரஸை எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ மேலே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வேர் பீப்புள் கேன் கெட் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில், ஸோ இவங்க கொடுத்துருக்க சென்டர்ஸ் அதாவது டாக்டிவி சென்டர்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த சென்டர்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்டிவி சென்டர்ஸ் உங்களுடைய ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த லொக்கேஷனில் உங்கள் டாக்டிவி சென்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ரஸோடு கொடுத்துருப்பாங்க, எந்த ஊர் அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ், ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க தமிழே எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய நேமு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது வியூ பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேமு, உங்களுடைய அசம்பிளி நேமு, அதுக்கப்புறம் பார்ட் நேமு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிஎல்ஓ இருக்காங்க அப்படின்றத, ஸோ உங்களுடைய இஷ்யூஸை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே ஃபோன் மூலமாகவே நீங்கள் இஷ்யூஸை வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் வந்து இதுவும் பண்ண முடியல, ஸோ இவங்களையும் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சர்வீஸில் போய்ட்டு ரிஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வெப்சைட் அதாவது நேஷனல் கிரிமினல் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகும், அதில் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் எலக்ட்ரல் அப்படின்ட்டு இருக்கும், ஸோ அதில் உங்களுடைய நேம் என்ன அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வரைக்குமே வரல, உங்களது வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணி இது வரைக்குமே எனக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்ரூவலே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டு அசம்பிளி, ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இஷ்யூஸ் வந்து உடனே அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக இந்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருந்தது. ஸோ ஏன்னா இதுமாதிரி ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணேன், கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 or 3 days வந்து அதுக்கான அப்ரூவலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய எபிக் நம்பரும் ஜென்ரேட் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுமாரி நீங்கள் வந்து உங்களுடைய பெண்டிங் இஷ்யூஸாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது பிஎல்ஓ ஆஃபீஸையும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.